இன்னைக்கு நாம பார்க்க போறது பக்கம் 61ல மகிழ்வோடு கற்போம் அப்படிங்கிற தலைப்புக்கு கீழே உள்ள மெய்யெழுத்துக்களை. இதுல பாருங்க, முதல்ல ஒரு படம் கொடுத்துருக்குறாங்க. இந்த படத்துல நிறைய உருவங்கள் மறைஞ்சிருக்கு. அது என்னென்ன உருவம் நீங்க கண்டுபிடிச்சு வட்டம் போட்டு அதற்குரிய பெயரை எழுதணும். இப்ப பாருங்க, இந்த மரத்துல தாழ்பால் மறைஞ்சிருக்கு. அதை நான் என்ன பண்ணியிருக்கேன், வட்டம் போட்டு காமிச்சு தாழ்பால் அப்படின்னு எழுதியிருக்கேன். ரெண்டாவது பாருங்க, இந்த மரத்துடைய அடிப்பகுதியில் தேள் மறைஞ்சிருக்கு. இதையும் நான் என்ன பண்ணியிருக்கேன், வட்டம் போட்டு காமிச்சு மேலே தேள் எழுதியிருக்கேன். அடுத்ததான் மூணாவதாக பாருங்க, இந்த வீட்டுடைய முகப்பில் ஒரு பூவுடைய படம் கொடுத்துருக்குறாங்க, அது மறைஞ்சிருக்கு. நீங்கள் என்ன பண்ணோம், இதை வட்டம் போட்டு காமிச்சு அந்த பூவுடைய பெயரை எழுதணும். இது என்ன பூன்னா செவ்வந்தி பூ, அதைத்தான் நான் இங்கே எழுதியிருக்கேன். அடுத்ததா இந்த மேகத்துக்குள்ள பாருங்க, ஒரு நாய் மறைஞ்சிருக்கு. அதை நீங்க என்ன பண்ண, வட்டம் போட்டு காமிச்சு நாய் அப்படின்னு எழுதியிருக்கணும். அடுத்ததான் இந்த செடிக்கு பின்னாடி பாருங்க, ஒரு முயல் மறைஞ்சிருக்கு. இதை நீங்க வட்டம் போட்டு காமிச்சு முயல் அப்படின்னு எழுதியிருக்கணும். அடுத்ததா இந்த வீட்டுடைய கூரை பகுதியில பாருங்க, விவசாயிகள் தான் பயன்படுத்துவாங்கல்ல உழவுக்கு, அந்த ஏர் மறைஞ்சிருக்கு. அதாவது உழவு தொழிலுக்கு பயன்படுத்தக்கூடிய ஏர் இந்த கூரையுடைய கீழ்பகுதியில் மறைஞ்சிருக்கு. இதை நீங்கள் என்ன பண்ணணும், வட்டமிட்டு காமிச்சு அது பக்கத்தில் ஏர் அப்படின்னு எழுதியிருக்கணும். இதில் உள்ள மெய்யெழுத்துக்கள் இதெல்லாம் இப்போ பார்த்தீங்கன்னா தாழ்பாலில் இல் அப்படிங்கிற மெய்யெழுத்து ஒழிஞ்சிருக்கு, தேலில் இல், செவ்வந்தியில் யு, நாயில் ஈ, அடுத்ததா ஏர்ல இர், முயல்ல இல், இந்த மெய்யெழுத்துக்கள் இருக்கு. இது எல்லாத்தையும் நீங்க என்ன பண்ணணும், படிக்கணும். அடுத்ததா எழுத்துக்களை அறிவே அப்படின்னு சொல்லி தலைப்பு கொடுத்துருக்குறாங்க. அதுக்கு கீழே இ, இர், இல், யு இந்த எழுத்துக்களை கொடுத்துருக்குறாங்க. ஒவ்வொரு எழுத்துக்கும் உதாரணங்கள் கொடுத்துருக்குறாங்க. இப்ப பாருங்களேன், இ இந்த எழுத்துக்கு உதாரணமா நாய் அப்படிங்கிற சொல் கொடுத்துருக்குறாங்க. இதை தவிர மீ, ல, கா, இ, மிளகாய். அடுத்ததா பா, இ, பாய் இந்த சொற்களை கொடுத்துருக்குறாங்க. இது எல்லாமே இ அப்படிங்கிற எழுத்திற்கான சொற்கள். அடுத்ததா இரு இந்த எழுத்துக்கான சொற்கள் பாருங்க, இ, ல, நீ, இர், இளநீர். அடுத்ததா ஏ, இர், ஏ. அடுத்ததா வே, இர், வேர் அப்படிங்கிற படங்களை கொடுத்துருக்குறாங்க. அடுத்ததா இல் இந்த எழுத்துக்கான சொற்கள், மூ, எ, இல், முயல். அடுத்ததா அ, நீ, இல், அணில். அடுத்ததா பாருங்க, ம, இ, இல், மயில் இந்த சொற்களை கொடுத்துருக்குறாங்க. அடுத்து இவ் இந்த எழுத்துக்கான சொற்கள், சே, யு, வா ரெண்டு சொல்லின, இம், செவ்வானம். அடுத்ததா சே, யு, வ, இந்த், தி, செம்வந்தி. அடுத்ததா ச, இம், வ, ரி, சி, செவ்வரிசி. ஆனால் அம்மா தான் என்ன பண்ணுவாங்க, பாயாசத்துக்கு போடும்போது ஜவ்வரிசின்னு தான் சொல்லுவாங்க, ஆனால் தமிழில் செவ்வரிசின்னு தான் நீங்கள் உச்சரித்து பழகும். அடுத்ததா இல் இந்த எழுத்துக்கான சொற்கள், தா, இல், இப், பா, இல், தாழ்பால். அடுத்ததா யா, இல், யாழ், இது ஒரு இசைக்கரு. அடுத்தா பாருங்க, கே, இல், வ, ர, கு, கே, வரகு. இது எல்லாமே இந்த இல் அப்படிங்கிற எழுத்துக்கான சொற்கள். அடுத்தா பாருங்க, இல் இதுக்கான சொல், மு, இல், முள், தே, இல்,
தேள் வா இல் வாள். இது எல்லாத்தையுமே நீங்க என்ன பண்ணணும், படிச்சு எழுதி பழகணும். அடுத்ததான் உரிய படத்தை இணைப்போம் அப்படின்னு சொல்லி தலைப்பு கொடுத்துருக்குறாங்க. இதுக்கு கீழே பாருங்க இ அப்படிங்கிற மெய் எழுத்து கொடுத்துருக்குறாங்க. நீங்க என்ன பண்ணணும், இந்த எழுத்துக்கான படம் என்னன்னு கண்டுபிடிச்சு அதை நீங்க இணைக்கணும். அதுக்கு முன்னாடி இந்த படங்களோட பேர்களை நீங்க சொல்லி பார்க்கணும். இப்ப பாத்தீங்கன்னா இது என்னது, கொய்யா, இது முட்டை, இது சீப்பு. அப்போ ஈ எழுத்து எதுக்கு வரும், இந்த கொய்யாவுக்கு தான் வரும். அதனால என்ன பண்ணணும், ஈங்கிற எழுத்த கொய்யா படத்தோட இணைக்கணும். அடுத்ததா இர், அதுக்கு முன்னாடி படங்களோட பெயர்களை நீங்க சொல்லணும். இது என்ன, செவ்வந்தி, இது ஏர், இது மாம்பழம். அப்போ இந்த இருங்கிற எழுத்து எதுல வரும், இந்த ஏருக்கு தான் சேரும். அதனால நான் என்ன பண்றேன், இருங்கிற எழுத்த ஏரோட இணைக்கிறேன். அடுத்ததான் இல் அப்படிங்கிற எழுத்து கொடுத்துருக்குறாங்க. முதல்ல படங்களோட பெயர்களை சொல்லுவோம். இது என்னன்னா பள்ளி, இது பூண்டு, இது மான். அப்போ இந்த இல் அப்படிங்கிற எழுத்து எதுல வரும், பள்ளி அதோட இணையும். அடுத்ததா இவ் அப்படிங்கிற எழுத்து கொடுத்துருக்குறாங்க. படங்களோட பெயர்களை சொல்லுவோம். செவ்வானம், வண்டு, நோட்டு, புத்தகம். அப்போ இந்த இவ் எழுத்து எதோட இணையும், செவ்வானத்தோட இணையும். அதை தான் நான் இணைச்சிருக்கேன். அடுத்ததா இழ் அப்படிங்கிற எழுத்து. படங்களோட பெயர் என்ன, இது யாழ், பானை, மரம். இல் அப்படிங்கிற எழுத்து இந்த யாழோட இணையும். கடைசியா பாருங்க இந்த இல், இதுல படங்களோட பேர் என்னன்னா கேரட், கத்தி, தேள். அப்ப அந்த இல் எங்க வரும், தேள் அந்த படத்தோட இணை. அடுத்ததா பாருங்க முயல், தாழ்பால், தேள், தேர், மிளகாய், செவ்வந்தி அப்படிங்கிற சொற்கள் கொடுத்துருக்குறாங்க. அது கூடவே அதோடைய படங்களும் இதில் பாருங்க கொடுத்துருக்குறாங்க. நீங்கள் என்ன பண்ணணும், இதில் உள்ள மெய்யெழுத்து என்னன்னு கண்டுபிடிச்சி அந்த மெய்யெழுத்தை கீழே பாருங்க இங்கே மெய்யெழுத்துக்கள் கொடுத்துருக்குறாங்களா இதோட இணைக்கணும். இப்போ பார்த்தீங்கன்னா முயல் இதில் இல் அப்படிங்கிற மெய்யெழுத்து இருக்கு. இதை நீங்கள் என்ன பண்ணணும், இந்த கீழே இருக்கு பார்த்தீங்களா இல், இந்த இல்லோட இணைக்கணும். ரெண்டாவது தாழ்பால் இதில் இல் அப்படிங்கிற மெய்யெழுத்து இருக்கு, இதை நீங்கள் இந்த இல்லோட இணைக்கணும். அடுத்து தேள் இதில் பார்த்தீங்கன்னா இல் அப்படிங்கிற மெய்யெழுத்த இந்த இல்லோட இணைக்கணும். அடுத்ததா தேர் இதில் இர் அப்படிங்கிற மெய்யெழுத்து இருக்கு, இதை நீங்கள் என்ன பண்ணும், இந்த இருளோட இணைக்கணும். அடுத்ததா மிளகாய் இதில் ஈங்கிற மெய்யெழுத்த இந்த ஈங்கிற மெய்யெழுத்தோட இணைக்கணும். கடைசியா செவ்வந்தி இதில் இவ் அப்படிங்கிற மெய்யெழுத்து இருக்கு, இதை இந்த இவ்வுங்கிற மெய்யெழுத்தோட இணைக்கணும். அதைத்தான் நான் இங்கே செஞ்சிருக்கேன். அடுத்ததா பாருங்க எழுதும் முறை அறிவேன் அப்படின்னு சொல்லி தலைப்பு கொடுத்துருக்குறாங்க. அதுக்கு கீழே இ, இர், இல், யு, இழ், இழ் இந்த எழுத்துக்களை உங்களுக்கு கொடுத்துருக்குறாங்க. நீங்கள் இதை எப்படி எழுதணும்னு சொல்லி பழகணும். இப்போ இ அப்படிங்கிற எழுத்தை எப்படி எழுதணும், இங்கேருந்து ஆரம்பிக்கணும். நான் புள்ளி வச்சுருக்கேன் பார்த்தீங்களா, இதிலேருந்து ஆரம்பித்து கீழே கொண்டு வந்து மேலே கொண்டு போய் அப்புறம் திரும்பவும் கையெடுக்காமல் கீழே வரணும். அது மேலேயே வந்து அப்புறம் மேலே கொண்டு போய் புள்ளி வைக்கணும். இதுதான் இ. அடுத்ததா இரு, இருக்கு கீழே இருந்து நீங்கள் ஆரம்பிக்கணும். இங்கேருந்து மேலே கொண்டு போய் கையெடுக்காமல் அதே லைன்லே போய் கீழே கொண்டு வரணும். இதுக்கு மேலே புள்ளி வைக்கணும். இதுதான் இரு. அடுத்ததா இல்லுக்கு இங்கேருந்து ஆரம்பிக்கணும். இந்த மாதிரி வளைச்சி ஆரம்பித்த இடத்த தொட்டுட்டு மேலே கொண்டு போய் அப்படியே வளைச்சி மேலே கொண்டு வரணும். மேலே ஒரு புள்ளி வைக்கணும். இதையும் பாருங்கள் நான் கையெடுக்காமல் தான் செஞ்சுருப்பேன். அடுத்துதான் இவ்வு, அதை இங்கேருந்து ஆரம்பிக்கணும். இங்கேருந்து கொண்டு போய் ஆரம்பித்த இடத்த தொட்டு மேலே கொண்டு போய்
கீழே வந்து இங்கே வர போயிட்டு திரும்ப இப்படி வந்து மேலே கொண்டு போகும். இதெல்லாம் ஒரு புள்ளி வைக்கணும். இதுதான் யு. அடுத்ததா இல். இதுக்கு நீங்கள் என்ன பண்ணணும், இங்கே இருந்து ஆரம்பிக்கணும், மேலேருந்து கீழே கொண்டு வரணும், இப்படி போய் மேலே போய் வளைச்சி அப்படியே கீழே கொண்டு வந்து இங்கே வர போய் அதே இதில் திருப்பி பென்சிலை எடுக்காமல் கீழே கொண்டு வந்து இந்த மாதிரி வளைச்சி மேலே கொண்டு விடணும், மேலே புள்ளி வைக்கணும். இதுதான் இல். அடுத்ததாக பாருங்கள் இல். இதுக்கு இங்கிருந்து ஆரம்பிக்கும். இதில் பார்த்தீங்கன்னா இங்கிருந்து ஆரம்பித்து நம்ம ஆரம்பித்த இடத்த தொட்டு மேலே கொண்டு போய் கீழே கொண்டு வந்து பென்சிலை எடுக்காமல் அது மேலேயே வச்சு திரும்ப இங்கே கொண்டு போய் அடுத்து இப்படி வரணும், மேலே புள்ளி வைக்கணும். இந்த மாதிரி தான் நீங்கள் என்ன பண்ணுவது, எழுத்துக்களை எழுதி பழகணும். அடுத்ததான் எழுத்தோவியம் அப்படின்னு தலைப்பு கொடுத்துருக்குறாங்க. இதுலேயும் பார்த்தீங்கன்னா இ இரு இல் இவ் இழ் இல் இந்த எழுத்துக்களை கொடுத்துருக்குறாங்க. நீங்கள் என்ன பண்ணணும், கலர் பென்சில் வச்சு இந்த படங்களை வண்ணம் தீட்டி அதுக்கு மேலே என்ன பண்ணணும், இந்த எழுத்துக்களை பென்சில் வச்சு எழுதி பழகணும். அடுத்ததான் எழுதி பழகுவேன் அப்படின்னு சொல்லி தலைப்பு கொடுத்து அதுக்கு கீழே இ இர் இல் யு இழ் இல் இந்த எழுத்துக்களை கொடுத்துருக்குறாங்க. நீங்கள் என்ன பண்ணணும், ஒவ்வொரு எழுத்தையும் புள்ளி வடிவத்தில் கொடுத்துருக்காங்க இல்லையா, இது மேலே நீங்கள் பென்சில் வச்சு எழுதி பழகணும். இது எல்லாமே எதுக்காக உங்களுக்கு கொடுத்துருக்குறாங்க, திரும்ப திரும்ப நீங்கள் எழுதி பழகும் போது தான் இந்த எழுத்துக்கள் உங்களுடைய மனசில் ஆழமாக பதியும். நீங்கள் என்ன பண்ணலாம், ரொம்ப எளிதாக எழுதலாம். அதுக்காக தான் இந்த எழுத்துக்களை உங்களுக்கு திரும்ப திரும்ப கொடுத்துருக்குறாங்க. அடுத்ததான் கோட்டோவியம் அப்படின்னு சொல்லி தலைப்பு கொடுத்துருக்குறாங்க. அதுக்கு கீழே இ இல் இல் யு இல் இர் இந்த எழுத்துக்களை கொடுத்துருக்குறாங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா ஒரு 6 படங்கள் கொடுத்துருக்குறாங்க. நீங்கள் என்ன பண்ணணும், இந்த படங்களை இங்கே உள்ள எந்த எழுத்தோட இணைக்கணுமோ இணைச்சி அந்த படங்களை இந்த இடங்களில் வரையணும். இப்போ பாருங்கள் இ இந்த எழுத்துக்கான படம் நாய், இதை நீங்கள் என்ன பண்ணணும், இந்த இடத்துல வரையணும். அடுத்ததாக இல், இதற்கான படம் தேள், இதே நீங்கள் என்ன பண்ணணும், இந்த இடத்துல வரையணும். அடுத்ததாக இல், இந்த இல்லுக்கு என்ன வரும், முயல் அப்படிங்கிற படம் வரும். அதனால் என்ன பண்ணியிருக்கேங்க, முயலுடைய படத்தை வரைஞ்சிருக்கேன். அடுத்து இவ், இதுக்கு என்ன படம் வரும், செவ்வந்தி பூ அதோடைய படம் வரும், அதை நான் இங்கே வரைஞ்சிருக்கேன். அடுத்ததா இழ், இதுக்கு யாழ் அதோடைய படம். கடைசியாக பாருங்கள் இரு, இதுக்கு என்ன வரும், தேருடைய படம். இது எல்லாத்தையும் நீங்கள் என்ன பண்ணணும், உங்கள் பாட புத்தகத்தில் வரைஞ்சி உங்கள் ஆசிரியர்கிட்ட காமிக்கணும். அடுத்ததா நிரப்புவேன் அப்படின்னு சொல்லி தலைப்பு கொடுத்துருக்குறாங்க. அதாவது இங்கே பார்த்தீங்கன்னா படங்கள் கொடுத்துருக்குறாங்க, அதுக்கு கீழே அதோடைய சொற்கள் கொடுத்துருக்குறாங்க. ஆனால் அந்த சொற்களில் ஏதாவது ஒரு எழுத்து விடுபட்டு இருக்கு. நீங்கள் என்ன பண்ணணும், அந்த விடுபட்ட எழுத்தை நிரப்பணும். இப்போ பாருங்களேன் மிளகாய் இந்த படம் கொடுத்துருக்குறாங்க, அதுக்கு கீழே மீ ல கா இந்த எழுத்து விடுபட்டு இருக்கு. இதில் என்ன வரும், இ அப்படிங்கிற எழுத்து வரும். இப்போ சேர்த்து வாசிங்க, மீ ல கா இ மிளகாய் அப்படிங்கிற சொல் கிடைக்கும். அடுத்ததா முன்னுடைய படம் கொடுத்துருக்குறாங்க, அதுக்கு கீழே மு அப்படிங்கிற எழுத்து மட்டும் இருக்கு, ரெண்டாவது எழுத்து விடுபட்டு இருக்கு. இதில் அப்போ என்ன வரும், இல் அப்படிங்கிற எழுத்து வரும். இப்போ சேர்த்து வாசித்தா மு இல் முள் அப்படிங்கிற சொல் கிடைக்கும். அடுத்ததா முயலுடைய படம் கொடுத்துருக்குறாங்க, அதுக்கு கீழே மு ஏ மூன்றாவது எழுத்து விடுபட்டு இருக்கு. இதில் என்ன எழுத்து வரும்னா இல் அப்படிங்கிற எழுத்து வரும். இப்போ வாசிங்க, மு ஏ இல் முயல் அப்படிங்கிற சொல் கிடைக்கும். அடுத்ததான் யானுடைய படம் கொடுத்துருக்குறாங்க, அதுக்கு கீழே யா அப்படிங்கிற ஒரு எழுத்து தான் இருக்கு, ரெண்டாவது எழுத்து விடுபட்டு இருக்கு. இதில் என்ன வரும், இல் அப்படிங்கிற எழுத்து வரும். இப்போ வாசித்தீங்கன்னா யா இல் யாழ் அப்படிங்கிற சொல் கிடைக்கும். இது என்னன்னா செவ்வான், அதுக்கு கீழே சே ரெண்டாவது எழுத்து விடுபட்டு இருக்கு, வா ந
இம் அப்படின்னு கொடுத்துருக்குறாங்க. இதில் என்ன எழுத்து வரும்? யும் அப்படிங்கிற எழுத்து வரும். இப்போ சேர்த்து வாசித்தோம்னா சே யும் வா ந இம் செவ்வானம் அப்படிங்கிற சொல் உங்களுக்கு கிடைக்கும். கடைசியாக வேருடைய படம் கொடுத்துருக்குறாங்க. இதில் வே அப்படிங்கிற ஒரு எழுத்து மட்டும்தான் இருக்குது, ரெண்டாவது எழுத்து இல்லை. இதில் என்ன எழுத்து வரும்? இர் அப்படிங்கிற எழுத்து வரும். இப்போ நீங்கள் சேர்த்து வாசிங்க, வே இர் வேர் அப்படின்னு கிடைக்கும். இது எல்லாத்தையும் நீங்கள் என்ன பண்ணணும், உங்கள் பாட புத்தகத்தில் எழுதி ஆசிரியர்கிட்ட காமிக்கணும்.